ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் மம்மியோட ரெசிபி. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ மட்டனில் தான் குழம்பு செய்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் வேக வைக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டனோட சேர்த்து ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து ஒரு தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சு அதை ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கூடவே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து 10-12 வரையும் வந்து மிளகு ஆட் பண்ணுறேன். மிளகு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து உப்பு. அடுத்தது மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணாங்கன்னா, ஏன்னா மட்டன் ஆல்ரெடி வேகும் போதே பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இந்த 1/2 கப்பே போதும் நம்ம இந்த மட்டனை வேக வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ தண்ணியும் ஆட் பண்ணது பிறகு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு வேக வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் வரையும் வேக விடலாம். 4 விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் 5 விசில்லாம் வச்சோம் அப்படின்னா கறி வந்து ரொம்பவும் வெந்து கரைஞ்சிரும். ஸோ நமக்கு பீஸாக வராது குழம்புல. ஸோ அதுக்காக 4 விசிலே போதும். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எங்கள் மம்மி செய்கிற ரெசிபி தான். அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன், ஆனால் இருந்தாலும் நான்வெஜ்லாம் செம்மையாக டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இத்தனைக்கும் அவங்க டேஸ்ட்டும் கூட பார்க்க மாட்டாங்க, ஆனால் சூப்பராக செய்வாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட 4வது விசிலும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து குக்கர் திறந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஆல்மோஸ்ட் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. அடுத்தது பேனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 10-12. ஸோ இந்த குழம்புல பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இந்த மிளகாயில் வர காரம் தான் நமக்கு குழம்புக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஆட் பண்ணிடாதீங்க, என்னென்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே மாற்றிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது சின்னதாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் கசக்கசா ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து சோம்பு 1 டீஸ்பூனு, அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய். எல்லாத்தையும் எண்ணெயே ஊற்றாமல் வறுத்து எடுக்கிறேன் ஒரு 3-4 நிமிஷம் வரையும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது சூடு ஆறினோன்னு ஏற்கனவே எடுத்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் இந்த கசக்கசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போ குழம்பு செய்யறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதனால் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட சேர்த்து பட்டை, கிராம்பு, பூ எல்லாமே ஆட் பண்ணி வதக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் அதோட சேர்த்து 1/2 கப்பு போல் சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதில் வந்து 2 தக்காளி ஆட் பண்ணுறேன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சதை, அதையும் சேர்த்து இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5-7 நிமிஷம் வரையும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை வந்து குக்கர்லேருந்து அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் நம்ம நிறையா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி தான் வேக விட்டுருக்கோம், அதனால லைட்டாக அதில் ஒட்டி இருந்துச்சு. அதுக்காக குக்கர்லேயும் லேசாக தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்து நான் ஊற்றி விடுறேன்.
இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தே கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது மட்டன் மசாலா வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ரெடிமேட் மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரையும் குழம்பு கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜார்லேருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஜாரில் லைட்டாக ஒட்டிருந்துச்சு. ஸோ அதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி ஊற்றி விட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லாவே கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு மட்டன் வந்து நல்லா குக்காயிருக்கா இல்லையான்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி பார்க்குறேன், நல்லாவே குக்காயிருக்கு. ஸோ எதுக்கும் இன்னொரு வாட்டி கையாலையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு அதில் வந்து மட்டனை செக் பண்ணுறேன். பார்த்தா நல்லாவே குக்காயிருக்கு மட்டன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். குழம்பு செம்ம வாசனையாக இருக்கு. இன்னும் சொல்ல மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட இல்லை இட்லி தோசை இல்லை சப்பாத்தி பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிற வரையும் பை.